சார்ஜாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வந்த ரூபாய் 1.42 கோடி மதிப்புள்ள 3 கிலோ தங்கம் மின்னணு பொருட்களை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை பறிமுதல் செய்து சென்னை திருச்சியை சேர்ந்த 2 பயணிகளை கைது செய்து விசாரணை. சார்ஜாவிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நேற்று நள்ளிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது திருச்சியை சேர்ந்த சதாம் ஹுசேன், சென்னையை சேர்ந்த யூசுப் அலி சையத் ஆகிய 2 பயணிகள் சுற்றுலா பயணிகள் விசாவில் சார்ஜா சென்றுவிட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்தனர். இவர்கள் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவர்களை நிறுத்தி விசாரித்தனர். அதன் பின்பு அவர்களுடைய உடைமைகளை சோதனையிட்டனர். அவர்களுடைய சூட்கேஸ் மற்றும் பைகளில் ரகசிய அறைகள் வைத்து தங்கக்கட்டியில் தங்க பசைகளையும் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களுடைய 2 பேரிடமிருந்து மொத்தம் 3 கிலோ தங்கத்தை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர். மேலும் இவர்கள் இருவரிடமிருந்து செல்போன்கள், லேப்டாப்புகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர். தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களின் சர்வதேச மதிப்பு ரூபாய் 1.42 கோடி. அதையடுத்து சுங்க அதிகாரிகள் 2 பயணிகளையும் கைது செய்தனர். தங்கம் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் இருவரும் கடத்தல் கும்பலுக்கு குருவிகளாக செயல்பட்டவர்கள் என்று தெரியவந்தது. எனவே இவர்களை இந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய கடத்தல் கும்பலை சேர்ந்த முக்கிய நபர்கள் யார் என்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.